சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த பொழுது எனக்கு முதல் மீசை முளைத்தது அப்படின்னு இப்ப பி சுசீலாவுக்கு வைரமுத்து அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம். என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாடகி பி சுசீலாவினுடைய கலை பயணத்தை வாழ்த்தி கலைஞர் வைரமுத்து கவிதை எழுதியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் பழம்பெரும் பாடகி பி சுசீலா அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. ஆந்திராவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தமிழை ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காங்க. இவரது திறமையை பாராட்டி கம்பன் புகழ் விருது, பத்மபூஷன் விருது, தேசிய விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில் பாடகி சுசீலாவினுடைய திறமையை பாராட்டக்கூடிய வகையில் டாக்டர் ஜி ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் சார்பில் சுசீலாவிற்கு மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பி சுசீலாவினுடைய ரொம்ப வந்து பார்த்தோன்னா இருக்கைக்கே போய் அவருக்கான முனைவர் பட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கார். மேடையில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் தான் சுசீலாவின் தீவிர ரசிகர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவரது பாடலை இரு வரிகள் பாடி காட்டியிருக்கார். அதாவது, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண் உறங்கவில்லை என்ற பாடலை பாடியிருக்கிறாரு. பி சுசீலா அவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து இது குறித்து பாராட்டி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் வைரமுத்து அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ மலர்ந்தும் மலராத பாடிய போது என் பாதி மலர் கண்களில் மீதி மலர் கண்களும் மென்துயில் கொண்டது. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த போது எனக்கு முதல் மீசை முளைத்தது. உன் கங்கை கரை தோட்டத்தில் நான் கால் சட்டை போட்ட கண்ணன் ஆனேன். சொன்னது நீதானாவென்று சொற்கிடையே விம்மிய பொழுது என் கண்களில் வெளியேறியது இரத்தம் வெள்ளை வெள்ளையாய். காலமகள் கண் திறப்பால் பாடிய போது என் எலும்பு மஜைகளில் குருதியும் நம்பிக்கையும் சேர்ந்து சுரந்தன. நீ காதல் சிறகை காற்றினில் விரித்த போது ஒரு தேவதையின் சிறகடியில் என் காதல் சம்பவம் நிகழ்ந்தது. நீ கண்ணுக்கு மையழகு பாட வந்தபோது சந்திரனும் சூரியனும் நட்சத்திரமும் கூழாங்கலும் என் தமிழும் அழகாயிருச்சு. எத்தனையோ காயங்களை ஆற்றிய பிறகு உன்னை டாக்டர் அப்படின்றாங்க, வாழ்க நீ அம்மா அப்படின்னு பாடகி சுசீலா அவர்களுக்கு கவிஞர் இப்போ வந்து பார்த்தோன்னா கவிதை எழுதி பாராட்டியிருக்கிறாரு. உண்மையிலேயே வைரமுத்து அவர்கள் இப்படி பாடியிருக்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதியிருக்கிறது எல்லோருக்குமே ரொம்பவே பிடித்து போயிருக்குன்னு சொல்லலாம். நம்மளுடைய சார்பாகவும் சுசீலா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.